வணக்கம். நாம் இப்போ வந்து தமிழ் விக்கிமூலத்தில் ஒரு அகராதி டிக்ஷனரி அகரமுதலின்னு சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அச்சோ அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து சமக்குறியீட்டுக்கு அப்புறம் வியப்பு குறிப்பு சொல்னு இருக்குது இல்லைங்களா. இது எடுத்து திறந்து பார்த்தோம்னா அச்சோ அப்படிங்கிறது வந்து பீன்னு போட்டிருக்கோம், போல்டு. இது பாருங்கள் எத்தனை சொல் இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த அட்டவணை இந்த நூலில் இப்போ ஒரு 150 எத்தனை பக்கம் இருக்குதுன்னா ஏறத்தால 650 பக்கம் இருக்குது. ஒரு 400 பக்கத்தில் வந்து இது மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இதை எடுத்து பார்ப்போமே. இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தடிமனம் இல்லை. அது அதுக்கு என்ன பண்ணணும், அது திறந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இப்படி போல்டு பண்ணணும் இல்லைங்களா. இப்படி போல்டுன்னு போட்டால் அது தடிமனாக வரும். அது சரியா ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். சரி, இது ஒவ்வொன்றுக்கும் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த அட்டவணையில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல்னு இருக்குது. ஸ்டைல்னு என்ன அழுத்தணும்னா இந்த அட்டவணையுடைய சிஎஸ்எஸ். சரியா, இது வரும் மடக்கி காமிக்கிறேன். இந்த அட்டவணையுடைய சிஎஸ்எஸ் திரையை நல்லா சில பேர் அலைபேசியில் பார்க்குறதுக்கான சூழல் இருக்குது, நீங்கள் சொல்கிறேன் குறிப்பாக. அதுக்காக தான் அப்படி காமிக்கிறேன். சிஎஸ்எஸ் இந்த சிஎஸ்எஸ்ஸில் நம்ம வந்து இந்த அட்டவணைக்கே உரிய சிஎஸ்எஸ்ஸில் நம்ம வந்து மாற்றங்கள் பண்ணும்போது இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா போடாமல் ஒட்டுமொத்த சொல்லுக்கே நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சொல்லுங்கள். வணக்கம். இந்த வசதி இப்போ தான் முதல் முதல்ல வந்து கொண்டாந்துருக்காங்க, ஒரு வாரம்தான் ஆகுது. அதனால் கேட்குறேன், நான் சிஎஸ்எஸ் பற்றி ஒன்றும் தெரியாது, நீங்கள் வழிகாட்டுங்க.